ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இது ஜோபின் பயணம் இன்றைக்கி ஜோபின் பயணத்தில் ஒரு டே இன் மை லைஃப்னு கூட சொல்லலாம் இன்னொரு நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ நான் உங்கள் கூட கவர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என்னோடய ஹோம் டூர் வீடியோ பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு இது ஜோபின் பயணம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் முடியும் இப்போ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய கமெண்ட்ஸ் என்னால் வந்துட்டு அந்தளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான் இப்போ வீடியோ போட முடியாதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து எனக்கு பர்ஸ்னலாக ஒர்க் இருக்குது என்னென்னா அம்மாவுக்கு வந்து குட்டியாக ஒரு மளிகை ஷாப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால என்னால் வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியல இருந்தாலும் நான் சின்ன சின்ன வேலைகள் செய்வேன் இல்லையா அதெல்லாம் வந்து உங்கள் கூட கவர் பண்ணிக்கணும் அப்படின் தான் மார்னிங் எழுந்திரிச்சு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு குட்டியாக உங்கள் கூட நான் கவர் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நான் இப்போ தான் வந்து நீங்கள் எனக்கு நெல் பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க பட் இப்போ தான் என்னுடைய லைஃப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது அம்மாவுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் நாங்கள் அந்த ஒர்க்கில் இருக்கோம் அதனால் வீடியோ போடாமையும் இருக்கக்கூடாது உங்கள் உங்களை வந்து அப்பப்போ வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் சோயா குழம்பு தான் வச்சேன் இந்த குழம்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சோயா சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்பப்போ வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவேன் இந்த சோயா வந்துட்டு நல்லா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெல்லப்பூடு தக்காளி இஞ்சி ஒரு அந்த அந்தளவுக்கு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அம்மா வந்து குழம்பு மிளகாப்பொடி வச்சுருக்காங்க அதை தான் இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதில் பெருசாக எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை இதை நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறம் அந்த சோயாவும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு வாசனையெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சோம்பு ஒரு லவங்க பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அது சேர்த்தாமையும் செய்யலாம் பட் எனக்கு இது சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இட்லி மாவு அரைக்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு இட்லி மாவு அரைச்சேன் பட் டீட்டெயிலாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல வீட்டில் வேலை அதிகமாக இருந்துச்சு எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்ருந்தோம் இது என்ன அரிசின்னா இது கேரளா அரிசி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிப்பம் கிடச்சிச்சு எங்களோடய தோட்டத்திலருந்து எங்கள் வயலேருந்து கிடச்சிச்சு சரி அதை வந்து அரைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சோம் ஆனால் எங்களுக்கு அந்த சாதம் அந்தளவுக்கு பிடிக்கலை அதனால் இட்லிக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கேன் இட்லிக்கு நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு அந்த பருப்பு போடுவேன் அந்த பருப்பும் பருப்புலேயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ வந்து பொட்டு இருக்க பருப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த தொ பருப்பில் வந்து அந்த தொளியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகும் அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதிரி நல்லா தூக்குன மாதிரி அள்ளி போடுவேன் அதே மாதிரி தான் நான் வந்து அரிசியும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தான் பருப்பும் எடுத்திருக்கேன் ஒரு சில பருப்பு வந்து நிறைய உபரி கிடைக்கும் அந்த மாதிரி பருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சுக்கு ஒரு ஒரு டம்ளர் போட்டால் போதும் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து பருப்பு போட்டால் போதும் ஓரளவுக்கு நார்மலாக தான் கிடைக்கும் அப்படின்னா நாலுக்கு ஒன்று அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இது வந்து சூப்பராகவே வரும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இதை நான் டீட்டெயிலாக எடுக்கல பட் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் ரொம்ப மெதுன்னு வரும் இதை டீட்டெயிலாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் வேணால் நான் வந்து இதில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ எல்லோரும் நிறைய சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் எப்படி இந்த ஒன் மந்த்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன் இருந்தாலும் நான் அந்த பிஸியான டைம்லையும் நான் அங்கங்கே வந்து கேப்சர் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கூட வாய்ஸ் ஓவரில் பேசிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் வந்துட்டு என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பழனியில் இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணனால நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அம்மா வீட்டில் நான் தான் இருக்கேன் இந்த கொரோனா டைமில் வந்தது அதுக்கப்புறம் பஸ் இல்லை சரி இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் இங்கேயே என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து வெளியூரில் இருக்கார் அவர் வந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு வந்துட்டு அவர் போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து அவருக்கு அங்கே தான் டியூட்டி போட்டிருக்காங்க நிறைய பேர் என்னை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியில் ஆட் பண்ணிட்டனால நிறைய பேர் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது பழசாக ஃபஸ்ட்டுலேருந்து இருக்கவங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருந்தோம் எதுனால இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புதுசாக வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா அதுக்காக நான் தனியாக வந்து எப்படியும் நெக்ஸ்ட்டு மந்த்துக்குள்ளே நான் ஒரு வீடியோ போட்டுறேன் நான் எங்கே இருக்கேன் என்னோடய பேர் என்ன நான் எந்த ஊரில் இருக்கேன் எல்லா டீட்டெயிலுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டியை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உண்மை அதுதான் நெகட்டிவிட்டியை வந்து நான் இக்னோர் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இக்னோர் பண்ணணும் அவசியம் இல்லை நம்மளை வந்து ரொம்ப கடுப்பேற்றுனாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள அதை விட கடுப்பேற்றணும் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தடுப்பு மாதிரி எந்த கமெண்ட்ஸும் இல்லை இருந்தாலும் என்ன என் மேலே அக்கறைப்பட்டு சொன்ன எல்லாருக்கும் நன்றி நன்றியை தவிர என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது இருந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதிகமான கமெண்ட்ஸ் வந்தது வந்து எந்த ஊர் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நிறையா வந்து யூடியூப் சேனல் என்ன மாதிரி சேனல் இருக்கிறவங்களுமே ரெண்டு மூணு பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் போடுங்க நீங்கள் வந்து இன்னொரு சேனலில் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறத பதிலாம் அந்த வீ இப்போ ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அவங்களுடைய வீடியோஸை ரெகுலராக போடுங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கள் யார்கிட்ட இருந்தாலும் சரி நான் நான்லாம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் சப்போர்ட்ன்றது வந்து நம்மளுடைய வீடியோஸ் நம்ம வியூ வியூவர்ஸ் வந்து நம்மளை பார்த்து நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கெல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் சப்போர்ட்டே கிடச்சிருக்கு இப்போ தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பண்ணுங்கள் இது தாங்க நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சின்ன குட்டியான ஒரு மளிகை ஷாப்பு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே அன்றைக்கி க்ளீன் பண்ணனால தான் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் நான் வந்து அங்கங்கே கவர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இது ஃபுல்லாக கூட்டி அள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டுட்டு இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படின்றனால கடையை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து எங்களோடய ஷாப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னோடய அம்மாவோடய ஒரு ஆசை இது ரொம்ப நாளாக வந்து கடை வச்சு கொடுங்க கடை வச்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போல்லாம் வைக்க முடியல இப்போ சரி திடீர்னு வந்துட்டு சரி நானும் வீட்டில் இங்கே தான் இருக்கேன் இங்கே இருக்க வரைக்கும் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ரெடி பண்ணதான் இது இப்போ வந்து அம்மாவுக்கு ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கோம் ஒரு கால்வாசி தான் செட் பண்ணியிருக்கோம் இன்னும் முக்கால் வாசி இருக்குது பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு தெரியல எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எங்கள் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது இருந்தாலும் ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் என்னோடய அம்மாவோட முயற்சி வந்து வீணாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க சாமி ரூமு நாங்கள் வந்துட்டு ப்ளான் பண்ணி கட்டாத வீடுன்னு சொல்லிட்டு நான் ஹோம் டூர்லேயே சொல்லியிருப்பேன் எல்லோரும் ஹோம் டூர் பார்த்து தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க இருந்தாலும் இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபேமி ரூம் செட் பண்ணிணோம் இது ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சனால இந்த அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சு உள்ள அது இல்லாமல் இப்போ வெயில் காலம் வெயிலும் காற்றும் சேர்ந்துருக்கனால நிறைய டஸ்ட் உள்ளே வருது அந்த மண் மாதிரிலாம் அதிகம் உள்ளே வருது அதுக்கப்புறம் இன்றைக்கி அமாவாசை அப்படின்றனால தானியங்கள் எல்லாமே நாங்கள் காய வச்சு எடுத்து வச்சுப்போம் அடுத்த வருஷத்துக்கு வந்து நாங்கள் விதை போடுறதுக்காக இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வெளியில் சாணி போட்டு வழிச்சாச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஈவினிங் ஆகிடுச்சி எனக்கு இன்னுமே இன்னும் வேலை இருக்குது நான் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணியாச்சு என்ன சொல்கிறது இன்றைக்கி ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது நான் வந்து எதாவது ஒரு ப்ளான் பிளான் பண்ணவே இல்லை இன்றைக்கி ஆனால் இருந்தாலும் ஃபுல் ஒர்க்காக இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னும் கூட கொஞ்சம் காயாமல் இருக்குது அளவுக்கு இருக்கு இன்னும் சாமி படம்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும் அவ்வளோதான் அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டிக்கரை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு ரோல் வந்து முந்நூறு வாங்கினேன் இது ரெண்டு ரோலு இது எவ்வளோ அளவுன்னு எனக்கு சரியாக தெரியல ஒரு ரெண்டு ரோலில் வந்து இந்த அளவுக்கு தான் என்னால் ஒட்ட முடிஞ்சிருக்கு இது ரொம்ப பெரிய இடம் இல்லை ரொம்ப குட்டி இடம் இல்லை நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து இந்த மிக்சியில் இருக்க மிக்சியில் அரைக்கும் போது படுற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து செவுத்தில் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து இந்த இடத்துல ஒட்டுறது ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எதுவும் ஒட்டாமல் அந்த மாதிரி தொடச்சோம் அப்படின்னா தண்ணி தொட்டு தொடச்சோம் அப்படின்னா போயிடுது அதனால எங் இந்த ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு ஓகே தான் ஆனால் ரொம்ப ஹீட்டாக வச்சோம் அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி இருக்குது நான் அதையும் டெஸ்ட் பண்ணேன் ரொம்ப ஹெவியான ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகுது லைட் ஹீட்னால் எதுவும் ஆகறதில்லை அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி படுற இடத்துல வச்சோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த உள்ளே இருக்க பசை வந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தானாக ரிமூவ் ஆகிற மாதிரி ஆகுது அதுவும் நான் வந்து செக் பண்ணேன் அந்த வீட்டில் இருக்கும்போது நான் செக் பண்ணேன் சரி அப்படின்ட்டு இந்த இடத்துல எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் நான் நீங்கள் வந்து ஏதாவது ஒட இடத்துல கிச்சனில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுற இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணாதீங்க அந்த கிச்சனில் வந்து ஏரியால ஏரியாவிலலாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி பட்டாலும் அந்த நல்லா சிங்க் ஏரியாவில் இருந்த கிச்சனில் வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் நல்லா வலுவலுன்னு இருந்துச்சுன்னா அந்த அந்த பிரச்சனை இல்லை ரொம்ப சொர சொரன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இதுதான் என்னோட ரிவ்யூ இதுக்கு அதுக்கப்புறம் அம்மா வந்து கடைக்குள்ளே வந்து சுண்ணா படிச்சுட்ருக்காங்க நாங்கள் இந்த செல்ஃபெல்லாம் முன்னாடி வைக்காமல் இருந்தோம் இது கடையை தான் பிளான் பண்ணி கட்டினாங்க பட் செல்ஃபெல்லாம் வைக்காமல் விட்டுட்டாங்க இப்போ தான் வந்து செல்ஃபெல்லாம் வச்சுருக்கோம் இங்கே கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டிருக்கோம் ரொம்ப வாங்கலை கொஞ்சமாக வாங்கி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம் இந்த ஜாமான் தான் வாங்கணும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து இந்த இந்த மாதிரி பாக்கெட் ஐட்டமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் இவ்வளோதான் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப அதிகமெல்லாம் வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்